டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். If the mass and radius of the earth are both doubled, then the acceleration due to gravity g, option A remain same, option B g by 2, option C 2g, the option D 4g. So, mass and radius of the earth வந்து double ஆச்சு அப்படின்னா acceleration due to gravity g value வந்து என்ன ஆகும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. So, பார்க்கலாம். The acceleration due to gravity on the surface. So, it is given by, formula வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா g is equal to G into M by R square. So, இதில் capital G வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா gravitational constant. So, G வந்து gravitational constant. M வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா mass of earth. And R வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா radius of earth. So, இப்போ questionல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். So, given வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மாஸும் டபுள் ஆகுது, அதே மாதிரி ரேடியஸும் டபுள் ஆகுது. ஸோ இந்த டைமில் ஜியோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்போது ஜி ஒன் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி இன்டு எம்முக்கு வந்து 2m டிவைடட் பை ஆர் டூ வந்து 2r தி ஹோல் ஸ்கொயர். அப்போது ஜி இன்டு 2m டிவைடட் பை 4r ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். ஸோ 2 இன்டு 4 வந்து கேன்சல் ஆச்சுன்னா ஜிஎம் பை 2r ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ ஜிஎம் பை ஆர் ஸ்கொயரை நம்ம வந்து ஜி அப்படின்னு எழுதலாம். அப்போது ஜி பை 2. அப்போது நியூ கிராவிடேஷனல் அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வந்து இட் வில் பி ஹாஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆப்ஷன் பி ஜி பை 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ மாஸ் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து டபுள் ஆச்சு அப்படின்னா அக்ஸலரேஷன் வந்து ஹாஃபாக வந்து கம்மியாயிரும்.